உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி குழுமத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கட்டும். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த ரிது மார்கழி மாதம் 16 அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் கன்னியாலக்னத்தில் நள்ளிரவு 12 2024 ஆங்கில புத்தாண்டானது பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். கன்னியா லக்னம், லக்னத்திலேயே கேது, விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரன், தனுர் ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு, மேஷராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தை பொறுத்த மட்டில் சித்திரை மாதம் 18 புதன்கிழமை அன்று குரு பகவானுடைய பெயர்ச்சியானது நிகழ்கிறது. குரு பகவான் மேஷராசிக்கு ரிஷபராசிக்கு மாற்றம் பிரிகிறார். இந்த வருஷத்தை பொறுத்தவரை மற்ற வருட கிரகங்களான சனி பகவானோ ராகுகேது பகவானோ அவர்களுடைய பெயர்ச்சியானது இந்த வருஷத்தில் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வருடத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும் இந்த வருஷத்தில் பலவிதமான யோகங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் இதெல்லாம் நடக்க போகுது. என்ன ஒரு விஷயம், ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். ஒன்று, வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது. ஆக்சுவலாக இந்த வருஷம் பிறக்கும்போது நமக்கு 5 ராசிநாதன் சூரியன் செவ்வாய், 9 குரு பகவானுடைய ஒரு இருப்பு, இது எல்லாமே மிகப்பெரிய அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது. வரவுக்கு குறைவு இருக்காது, ஆனால் பொருளாதாரம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்பத்தார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு முடிவெடுக்கும். புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பல விதத்திலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, புதிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் யோகத்தை கொடுக்கும். உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேக்க நிலை அனைத்தும் விலகும்.
பல விதத்திலும் நன்மைகள் விளையப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த கண்டச்சனி நடக்கிறது, நிறைய பேர் பயப்படுறா, சாமி கண்டச்சனி நடக்குது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு. என்ன கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சோம்பேறித்தனம் உண்டாகலாம், நம்ம எப்போதுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறது, அங்கே ஜாயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பலி. பயப்படுற ரீதியில் எதுவுமே கிடையாது. இன்னும் மோசமான பொருளாக நீங்கள் தாண்டியாச்சு. அதுக்கு தான் சொன்ன ஆரம்பிக்கும் போதே, வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது அதிக வேகம் என்றைக்குமே ஆபத்து. தயவு செய்து டூ வீலர் பயன்படுத்துகிறவங்க ஹெல்மெட் அணியாமல் போகாதீங்க. நீங்கள் சிம்ம ராசியாவோ இல்லை சிம்ம லக்னமாகவோ இருந்தீங்கன்னா, அது மாதிரி கார் பயன்படுத்துகிறீங்கன்னா சீட் பெல்ட் அணியாமல் வண்டி ஓட்டாதீங்க. அந்த ரூல்ஸ் அண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் கரெக்டாக கடைபிடிங்க. அதிக வேகம் என்றைக்குமே ஆபத்து, அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு சித்திரை மாதத்துக்கு மேலே கிடைக்கும், ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குங்க, புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள், உறுதியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்கும். கலைத்துறையினருக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. முக்கியமாக அந்த சிம்ம ராசியில் பிறந்த டெக்னிக்கல் துறையினருக்கு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், அருமையான மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. அரசியல் துறையினருக்கு ஒரு ஐக்கான் மாதிரி நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள். பொன்னான பதவிகள் உங்களை தேடி வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் சீரான பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டாலோ, தனிப்பட்ட ஜாதகம் ஆலோசனை செய்யணும் அப்படின்னாலும் கீழே காணக்கூடிய மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சேனலுடன். நன்றி, வணக்கம்.